Hi dear friends, welcome back to my channel. Puttu Maker illama ragi puttu eppadi seiyalanu solli paakalam. Ara mudi thengaavum 1 cup thanni eduthu vechirken. Adukku 2 cup alavukku ragi maavu eduthu vechirken. Adula uppu ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கப் எடுத்தோம்னா ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு உதிரியா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா பரவாயில்ல. இப்படி நம்ம பிடிச்சு விடும்போது நமக்கு பிடிக்க வரணும். விட்டா உதிர்ந்துற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இத இருக்கிற கட்டி எல்லாம் உடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல நம்ம பிசறி வச்ச மாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தோம்னா நல்ல சாஃப்ட்டா உதிருதிரியா வந்துரும் கட்டி இல்லாம பாருங்க இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இத புட்டு மேக்கர்லயும் நம்ம வச்சு செய்யலாம் இப்ப புட்டு மேக்கர் இல்லாம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சின்ன சின்ன கிண்ணம் நான் எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த டெசர்ட் ஜாமூன் அந்த மாதிரி எல்லாம் குடுக்கிறதுக்காக வச்சிருப்போம் அந்த மாதிரி கிண்ணத்துல கொஞ்சமா oil இல்லனா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடியில தூவி விட்டுறலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதுல செய்யும்போது நம்ம அப்படி அப்படியே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு அப்படி குடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லனா ஒரே கப்பா கூட நம்ம செய்யலாம் இல்ல இட்லி துணியில கூட மொத்தமா அவிச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த தேங்காய் பூக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவு நல்லா ஃபுல்லா வந்து அழுத்த கூடாது இந்த மாதிரி போட்டுட்டு இட்லி தட்டல அப்படியே ஒவ்வொண்ணா எடுத்து வச்சிரலாம் வெச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இத நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரெடி ஆயிடும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனா நம்ம ஏதாவது ஒரு கம்பி இல்ல கத்தி அது விட்டு பார்த்தோம்னா அது ஒட்டாம வந்துச்சுனா நல்லா வெந்திருச்சு நடத்தும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கவுத்தி எடுத்தோம்னா எதுவுமே ஒட்டாம நமக்கு க்ளீனா வந்துரும் புட்டு மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம இது சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் பாருங்க இவ்வளவு க்ளீனா வந்திருக்கு நான் புட்டு மேக்கர்லயும் ஒரு செட் செஞ்சிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க wishing you happy cooking